ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இஷ்ராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மசாலா சிக்கன் 65 தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேன் வந்து அடுப்பில் வச்சாச்சு. பேன் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து ஒரு 100 ml, 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 100 ml ஆயில் ஊற்றினாலே போதும். கொஞ்சம் நல்ல ஆயிலியாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கூட ஊற்றிக்கோங்க. இது கோகோனட் ஆயிலில் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும், மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த கோகோனட் ஆயில் ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கிறவங்க நார்மல் ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஆயிலில் ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது. இந்த ஆயிலில் மஸ்ட்டு, இந்த சிக்கனுக்கு வந்து ஆயிலில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் மஸ்ட்டு. ஸோ வந்து ஆயிலில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும் இந்த சிக்கனு. ஆயிலில் நல்லா பொறிச்சு விட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் பொறிச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்குவோம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். 1 கிலோ சிக்கனையும் அதில் ஆட் பண்ணி விட்டு அந்த எண்ணெயும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அந்த சிக்கனோட நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட டேஸ்ட் வந்து சிக்கனில் ஏறுற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், அந்த கவுச்சி வாடை போகும். சிக்கனில் ஆல்ரெடி ஒரு மாதிரி அந்த கவுச்சி ஸ்மெல்ல இருக்கும், அதெல்லாம் போகும். ஸோ வந்து நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த பிரட்டி விட்டால் தான் அந்த ஆயிலில் அந்த சிக்கன் கடக்கவும் நல்ல டேஸ்டியாக ஃபீல் ஆகும். அடுத்து வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் எடுத்துக்குவோம். காஷ்மீரி சில்லி இல்லை நான் வந்து ஆச்சி சில்லி பவுடர் அந்த மாதிரி கடையில் வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் போட்டாலே மதி. நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்தனால நாங்கள் வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டோம். இல்லை எங்களுக்கு நல்லா காரமாக வேணும், சாம்பார் சாதம் ரச சாதம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பவுடர் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் 1 kgக்கு. இல்லை கடையில் வாங்கினது அப்படின்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்ல காரமாக இருக்கும். இந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. உப்பும் அதே மாதிரி தான், நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது வேறு, இது வந்து அப்படியே ஃப்ரை பண்ணுறது. ஸோ வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைனா கூட மேலே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம பொறிச்சு அள்ள போகிறதில்ல, அதனால் பத்தலைனா மேலே போட்டுக்கலாம். நம்ம கலருக்காக வந்து கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா பார்க்க வந்து இந்த சிக்கன் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்க்க நல்ல நல்ல ஒரு டேஸ்டியாகவும் நல்ல ரிச் கலராகவும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் கேசரி பவுட்ரு. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரட்டி விட்டுட்டு அந்த கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் கடக்கட்டும். அந்த எண்ணெய், இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் அந்த சிக்கனில் ஏறட்டும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து அந்த எண்ணெயோட மிங்கில் ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்போவுமே நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சோன்னா சிக்கன் வெந்துடும். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதுனால வந்து சிக்கன் வந்து உள்ளுக்கெல்லாம் வெந்திருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டு இந்த சிக்கனை நல்லா சிம்லே வச்சு வேக விடுங்க. எண்ணெயில் போட்டு பொறிச்சா சீக்கிரம் வெந்துடும் நிறைய எண்ணெயில். இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மசாலா கிரேவி பண்ணுறனால நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.